ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ரெசிபியான தக்காளி ஜாம் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நம்ம நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி அதை வீட்டில் எப்படி குயிக்காக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3 கிளாஸ் போல் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் நல்லா பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம 2 தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். தக்காளியோட ஸ்கின்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு தோல்லாம் உறிஞ்சி வர அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, தக்காளியோட ஸ்கின்னெல்லாம் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னை வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் தக்காளியை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஸ்கின்னெல்லாம். ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி முடித்ததும் சென்டரில் இருக்க அந்த ஹார்ட் போர்ஷனையும் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹார்ட் போர்ஷனை நான் ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு நம்ம இப்போ அந்த 2 தக்காளியும் வந்து அதில் சேர்த்துட்டு நல்ல பல்பியாக நம்ம வந்து அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த டெக்ஸ்சரை வந்துட்டு நம்ம வேறு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 டேபிள்ஸ்பூன் போல் நம்ம வந்து கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம முந்திரி, திராட்சை ரெண்டையும் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வேறு ஒரு பவுலுக்கு முந்திரி திராட்சையை மாற்றிட்டு அதே நெய்யில் 1 பட்டை 1 கிராம்பு ஏலக்காயில் சீடு, உள்ளே இருக்க சீடை வந்து நம்ம அதில் எடுத்து போட்டுக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்மளுடைய தக்காளி ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆனதும் நம்ம 1/2 கப் போல் சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அவ்வளோ அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதும் கொஞ்சம் நமக்கு லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் ஃபார்ம் ஆகிடும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் போல் 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதும் நம்ம 4 பேரிச்சம்பழத்தை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த முந்திரி திராட்சை ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு நம்ம மிக்சிங் கொடுத்துடலாம். கொடுத்ததும் இதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் போல் வந்துட்டு கீயை மறுபடியும் ஆட் பண்ணி விடலாம். சூப்பரான தக்காளி ஜாம் வந்துட்டு நம்ம முஸ்லீம் ஸ்டைலில், முஸ்லீம் வீட்டு ஸ்டைலில் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.